வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பார் வந்து எப்படி வைக்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் ஒரு 20 வெங்காயம் எடுத்து அதை நைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியே போதுமான அளவு, அந்த 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தக்காளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 7 பல் பூண்டு, அப்புறம் 4 பட்டை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கீரை, அப்புறம் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு, ஊற வச்ச துவரம்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அடித்து கொரகொரப்பாக எடுத்து வச்சுக்கிறோம், மாவாக இல்லாமல். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுக்கிறோம். எண்ணெய் லைட்டாக கொதி வந்த உடனே கடுகு, அப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், கருவேப்பிள்ளை, எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம். பிறகு பூண்டு, கொஞ்சம் இடித்த பூண்டு, அதையும் போட்டு வதக்குறோம். பிறகு தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி எடுத்து அதையும் வந்து நல்லா எண்ணெயில் வதக்குறோம். மீடியமாக வதங்கினாலே போதுமானது. பச்சை மிளகாய், பட்டை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சுருந்தீங்க வீட்டில் அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்தாப்புலேயே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த துவரம்பருப்பு வந்து நம்ம போட்டுறோம். வேக வைக்காமல் தான் நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த சாம்பார் கலர் வந்துடும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவல், அதையும் போட்டுருங்க. சில பேர் வந்து அந்த தேங்காய் துருவல் போடாமல் வைப்பாங்க. நீங்கள் தேங்காய் துருவல் போடும்பொழுது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே வரும் குழம்பு. அதுக்கப்புறமா நம்ம மல்லித்தலையை வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும் பொழுது நல்லா கெட்டியாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.